السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من نلدي أرغلي إذا உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன்தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லா அல்லாவுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லா அந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழியை வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்துலேயும் இருக்கும். அது சொல்லப்போனால் நம்மளுடைய ஜும்மா முதல் ஜும்மா நாளில் இருக்கும். முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளில் நிறைய பேர் நிறைய தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பல தேவைகளையும் நிறைவேற்றி பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு அற்புதமான செலவாத்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா. அதே மாதிரி நான் சலாம் சொன்னேன்னா பதில் சலாமும் சொல்லுங்கள் இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் நம்ம சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம சிறப்பான ஒரு நாளில் இருக்கும். இந்த நம்மளுடைய நாட்கள்லேயே தலையான நமக்கு முதன்மையான ஒரு நாள் அப்படின்னா நமக்கு ஜும்மா நாள் தான். நார்மலாகவே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. வெள்ளிக்கிழமையை நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது நமக்கு ஒரு சிறிய பெருநாளாக நம்மள நிறைய ஹதீஸ்களில் காணப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் இந்த ஜும்மா நாள். அதுலேயும் நம்ம செலவாத்துகள், அதாவது நம்மளுடைய ஓதக்கூடிய நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக நம்ம ஓதக்கூடிய செலவாத்துகள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள். இதை பற்றி ஒரு ஹதீஸ் வருது அபுதாவத்தில். அதாவது நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அதிகமாக செலவாத்து ஓதுங்க, நீங்கள் ஓதுகிற செலவாத்து என்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லும்போது சஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மரணித்ததுக்கப்புறமும் மண்ணோடு மண்ணாகி விட்டாலுமா எங்களுடைய செலவாத்துகள் உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டப்படும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உடலை, அதாவது நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை நபிமார்களுடைய உடலை உண்ணுவதை அல்லாஹாலா மண்ணுக்கு ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க. அப்போது நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செலவாத்துகள் நம்ம ஒரு தடவை ஓதுனாலும் சரி, நமக்கு 100 தடவை ஓதுனாலும் நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்முடைய செலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் ரொம்பவே ஆதாரபூர்வமாக அறிவிக்குது. அதனால் நம்ம அதிகமாக செலவாத்து இந்த நாளில் ஓதணும். இந்த நாளில் நம்ம செலவாத்து ஓதுறதுனால இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்குது. முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நம்ம ஓதுகிற நன்மையும் நமக்கு கிடைக்குது. இரண்டாவது விஷயம், ஜும்மா நாளில் நம்ம ஓதக்கூடிய செலவாத்து அப்படின்ற இதுலேயும் நமக்கு நன்மை கிடைக்குது. நம்ம நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே ஒரு தடவை செலவாத்து சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹால 10 முறை செலவாத்து சொல்கிறான். 10 முறை அவங்களுக்கு வந்து அருள் புரிகிறான். இன்னும் சொல்லப்போனால் 10 முறை அந்தஸ்துகள் உயர்த்தப்படுது. இன்னும் நம்மளுடைய 10 பாவங்களே அல்லாஹால நமக்கு மன்னிக்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அந்தஸ்து பாருங்கள். நம்ம துவா அப்படின்னு நம்ம எவ்வளவோ பேர் கேட்போம். பலருடைய தேவைகள் நம்மள நிறைய கமெண்ட்ஸு நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய துவா கபுலாகலை, என்னுடைய விஷயம் வந்து இன்னும் நடக்கலை, என்னுடைய தேவை நிறைவேறலை அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே புலம்பக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் துவா அப்படிங்கிற பிரார்த்தனையிலேயே செலவாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனா அந்த துவா அல்லாஹாலா அந்த துவாவை வந்து அல்லாஹாவே அடைய மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் வானத்தின் முகடுகள்லேயே வந்து அந்த முகடுகளை கூட தாண்டாதான், அந்த வானத்துக்கு கீழேயே நின்றுட்டுருக்குமா. அப்போது செலவாத் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்குது. நம்ம அந்த செலவாத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு எவ்வளோ ஒரு விஷயம் ஆதாரபூர்வமாக தெரியணுமோ அப்படியே நமக்கு ஹதீஸில் வருது. நம்ம செலவாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய துவாவில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஒரு துவா அல்லாஹ்விடத்தில் போகும். அந்த செலவாத் நமக்கு துவாவில் இல்லை அப்படின்னா
வானத்தின் முகடுகளை கூட வானத்தின் எல்லைகளை கூட தாண்டாதுன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க சுபஹானல்லாஹ். அப்போது நம்ம இந்த செலவாத்துன்னு இல்லை, நமக்கு எவ்வளவு செலவாத்துகளாக இருந்தாலும் சரி, அதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே துவா கேட்கும்போது ஃபஸ்ட்டு அல்லாஹாலாவை புகழணும், அடுத்து நபி மேலே செலவாத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னும் நம்ம துவா கேட்கும்போது அதனுடைய ஒழுக்க முறைகள் என்னன்னு நம்ம பதிவு போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு அதனுடைய பலனும் தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதனால் செலவாத்தினுடைய மகிமையை நம்ம உணர்ந்து நம்முடைய தேவையை நீயத் வச்சு, அதுவும் இந்த நாளில் இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மா நாளின் பரக்கத்தினால கூட அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இமாம்கள்லேயே சிறந்த ஒரு இன்னும் பிரபலமான கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஓதுன அற்புதமான ஒரு சலவாத்தை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய சிறப்பை பாருங்கள். இந்த ஒரு சலவாத்தை நம்ம ஒரு தடவை சொன்னாலே 70 மலக்குகள் 1000 நாட்களுக்கு இந்த நன்மைகளை தொடர்ந்து எழுதுவாங்களாம். நம்ம இன்றைக்கி ஜும்மா நாள் அன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த செலவாத்தில் நமக்கு 1 மலக்கு இல்லை, 2 மலக்கு இல்லை, 70 மலக்குகள் 1 நாளில் 2 நாளில் 1000 நாட்களுக்கு இந்த நன்மையை நமக்கு தொடர்ந்து எழுதிட்டே இருப்பாங்களாம் நம்மளுடைய அமல்களுடைய பட்டியலில். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹாலாவுக்கு சுக்ரு செய்யணும். நம்ம வாரம் வாரம் இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீயத்து வைங்க, இந்த முறையில் இந்த செலவாத்தை ஓதுங்க. வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 7 முறை இன்ஷால்லா இந்த ஜும்மாவில் 7 முறை ஓதிருக்கீங்க, நீயத்து வச்சு தேவை நிறைவேறணும் அப்படின்னா இன்ஷால்லா அடுத்த ஜும்மாவிலையும் அதே போல் 7 முறை இதே செலவாத்தை இப்படி நீயத்து வச்சு தொடர்ந்து நீங்கள் 7 வெள்ளிக்கிழமை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஃபாத் நமக்கு கிடைக்குது நாளை மறுமையில். சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹாலா நமக்கு நாளை மறுமையில் நம்ம நபிஸ் ஸல்லல்லாஹு அவங்களுடைய சிபாரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அருளை நமக்கு வழங்குறான் சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாரந்தோறும் மறக்காமல் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே 7 ஜும்மாவுக்குள்ளேயே நம்ம வந்து சொல்கிறது 7 ஜும்மான்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு இந்த வாரம் ஓதிட்டு அடுத்த வாரம் அடுத்த ஜும்மாக்குள்ளேயே உங்களுக்கு தேவைகள் நிறைவேறலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சலவாத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் பள்ளிவாசலில் மதர்சாலில் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அப்புறம் வளமையாக ஓதப்படக்கூடிய ஒரு உயர்ந்த சலவாத்துனே சொல்லலாம். அப்படிப்பட்ட சலவாத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி தேவைகள் நீயத்தை வச்சு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயம் அல்லாஹாலா அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே நம்ம 7 வெள்ளிக்கிழமை ஓதணும், 7 ஜும்மா நாள் வந்து நம்ம தொடர்ந்து 7 முறை ஓதிக்கிட்டே வரணுங்கிறது நமக்கு எண்ணிக்கை. ஆனால் அல்லாஹாலாவுடைய நாட்டம் நமக்கு அடுத்த ஜும்மாவிலே நமக்கு நடக்கணும் இருந்தால் நம்ம பொருள் உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீயத்து வச்சு அல்லாஹ் மேலே முழு மனதோட நம்பிக்கை வச்சு அல்லாஹ் தருவான்ற நீயத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதுனீங்க அப்படின்னா அடுத்த ஜும்மாவுக்குள்ளேயே அல்லாஹாலா நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் நமக்கு மனசில் இருக்க கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹாலா நிறைவேற்றி தரான், இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அடிச்சே சொல்லலாம், 100% பலரும் பலனடைந்த ஒரு செலவாத்தினே சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த செலவாத்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் வ பாரிக் அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையீதினா முஹம்மதின் சலாத்தன் தகூனு லக ரலவ் வலஹு ஜஸாஉ வ லி ஹக்கிஹி அதாஉ வ அஃதிஹில் வசீலத வல் ஃபலீலத வல் மகாமல் மஹ்மூத் அல்லதி வ அத்தஹு வ ஜிஸிஹி அன்னா மா ஹுவ அஹ்லுஹு வ ஜிஸிஹி அன்னா அஃப்லல மா ஜாசைத நபியன் அன் கௌமிஹி வ ரசூலன் அன் உம்மத்திஹி வ சல்லி அலா ஜமீஇ இஹ்வானிஹி மினன் நபியீன வல் முர்சலீன வஸ்ஸத்திகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன வரஹம் வாலிதீன மஅஹும் யா அர்ஹமர் ராஹிமீன் அதத மா அலிம்த வ ஜினத மா அலிம்த வ மில்அ மா அலிம்த யா ரப்பல் ஆலமீன். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு செலவாத்து. இதை நம்ம ஒரு முறை ஓதினாலே நமக்கு இவ்வளவு பாக்கியங்கள் நமக்கு கிடைக்குது. அப்போது இன்றைய ஜும்மா நாளில் நம்ம 7 முறை ஓதி நம்மளுடைய தேவைகளை நம்ம கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹாலா நமக்கு நிறைவேற்றி தரோம். இதை இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நான் ஓதி காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஓத தெரியல அப்படின்னா தமிழ்லேயும் நான் போடுறேன், தமிழில் பார்த்து ஓதுறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. அப்படி இல்லை எனக்கு வராது அப்படின்றவங்க இந்த பதிவை அதிகமாக ஜும்மா நாள் இன்றைக்கி அதிகமாக கேளுங்க. நீங்கள் கேட்குறதுக்கு கூட உங்களுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை இன்னொரு தடவை பார்த்துடலாம். அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் வ பாரிக் அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையீதினா முஹம்மதின் ஸலாத்தன் தகூனு லக ரில்
ஹிலவ் வலஹு ஜசாஅவ் வலி ஹக்கிஹி அதாஅவ் வாஅதிஹில் வசீலத வல் ஃபலீலத வல் மகாமல் மஹமூத் அல்லதி வஅத்தஹு வஜசிஹி அன்னா மா ஹுவ அஹ்லுஹு வஜசிஹி அன்னா அஃலல மா ஜாசைத நபியன் அன் கௌமிஹி வ ரசூலன் அன் உம்மத்திஹி வசல்லி அல ஜமீஇ இஹ்வானிஹி மின நபியீன வல் முர்சலீன வசித்தகீன வஷுகதாஇ வசுவாலிஹீன வரஹம் வாலிதீன மஹும் யார்ஹம ராஹிமீன் அதத மா அலிம்த வசினத்த மா அலிம்த வமில் மா அலிம்த யாரப்பல் ஆலமீன். சுபஹானல்லா. இந்த சிறப்பான ஜும்மாவில், சிறப்பான முஹர்ரமுடைய முதல் ஜும்மாவில் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற இந்த சலவாத்தை 7 முறை மட்டும்தான் நம்ம ஓத போகிறோம். இந்த 7 தடவை ஓதுனாலே அல்லாஹால நம்மளுடைய கவலைகளை, நம்மளுடைய கஷ்டங்களை, இன்னும் பல நாளாக நம்ம நினச்சிட்டு கஷ்டப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹால நொடி பொழுதில் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றான். இன்னும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை நீக்கிடுறான் சுபஹானல்லாஹ். இன்னும் நம்மளுடைய தேவைகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் நடத்தி தர கூடிய ஒரு அற்புதமான செலவாத்து. ஆனால் அல்லாஹாலா இந்த செலவாத்தின் மூலம் நமக்கு பல தேவைகளை நிறைவேற்றி தரான். இன்ஷா அல்லா நீயத்து வச்சு எனக்கு இந்த தேவை நிறைவேறணும், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இந்த கஷ்டம் நீங்கணும் அப்படின்னு நீயத்தை வச்சு தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமை 7 ஜும்மா நாட்கள் நீங்கள் ஓதிட்டு வாங்க. அதுக்குள்ளாட்டியும் உங்களுடைய தேவை, நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்ததை அல்லாஹாலா நமக்கு நடத்தியே காட்டிடுவான். ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய மாதம், அல்லாஹாலாவினுடைய முஹர்ரம், சிறப்பான பரக்கத்தான முஹர்ரம் மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயம் அல்லாஹாலா நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தருவான். ஏன்னா இது ஒரு சலவாத்து மட்டுமே இல்லை. நீங்கள் இதை நான் வாசிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், இதுக்குள்ள துவா கபுலாகக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிற வார்த்தை. இது துவா கபுலாகக்கூடிய ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வார்த்தை. இதை பற்றி நான் பதிவுகள் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை தனியாக நம்ம திக்ரு செஞ்சாலே பல மடங்கு தேவைகள் நமக்கு நிறைவேறுது. அதுவும் சலவாத்தோடு சேர்ந்து அல்லாஹ் அக்பர், இந்த சலவாத்திலே நமக்கு அவ்வளோ பலன்கள் இருக்குது, நிறைய பலன்களை கொண்ட விஷயமாக இருக்குது. அல்லாஹாலாவை புகழக்கூடிய சொல்லோடு நம்ம இந்த சலவாத்தை நம்ம முடிக்கிறோம். அப்போது இந்த சலவாத்து அப்படிங்கிறது வந்து நமக்கு அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தையும் வருது, துவா கபுலாகக்கூடிய வார்த்தையும் வருது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சலவாத்து சொன்ன ஒரு விஷயமும் நமக்கு நடக்குது. அதனால் இந்த முஹர்ரம் மாதத்தில், அல்லாஹாலாவினுடைய இந்த மாதத்தில் இதில் பல நன்மைகள், சிறப்புகள் நிறைய நமக்கு வாழ்க்கையில் பெற்றுத்தரக்கூடிய இந்த சலவாத்தை இந்த ஜும்மா நாள்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தொடங்குங்க. 7 முறை தான், 7 தடவை தான் நம்ம ஓத போகிறோம். ஆனால் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். 100% பலரும் பலனடைந்த ஒரு சலவாத்துன்னே சொல்லலாம். இமாம்கள்லேயே தலைச்சிறந்த இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இது நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளவு பலன் மிகுந்த இந்த சலவாத்தை இந்த ஜும்மா நாள்லேருந்து, அதுவும் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலேருந்து தொடங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் அடுத்த ஜும்மாவுக்குள்ளே நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய ஆசைகளை அல்லாஹால நிறைவேற்றி தருவான். இன்னும் பல நாள் ஹாஜத்துக்களையும் அல்லாஹால நமக்கு நிறைவேற்றி தருவான். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கல், சிரமங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீயத்து வச்சு இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுக்குள்ளே ஓரிரு நாட்கள்லேயே கூட அல்லாஹால நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி நமக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுப்பான். இன்னும் பலரும் பலன் கண்ட ஒரு செலவாத்து, வாய்ப்பு விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். இந்த ஒரு செலவாத்தின் மூலம் அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும், கவலைகளையும், கஷ்டங்களையும், கண்ணீரையும் துடைத்து நமக்கு தேவையான சந்தோஷத்தையும், மன நிம்மதியையும், மன மகிழ்ச்சியையும் நிரப்பமாக கொடுப்பானாக, ஆமீன். இந்த முஹர்ரம் மாதத்தை அதிகதிகமாக கண்ணியப்படுத்தி இந்த ஜும்மா நாளில் அதிகதிக அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறக்கூடிய நார் பாக்கியசாலிகளாக அல்லாஹால நம் அனைவரையும் ஆக்கியருள்வான். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக, ஆமீன். ஆமீன் சொல்லிருங்க. இன்ஷால்லா கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன் சொல்லும்போது நாளை மறுமையில் நமக்கு சாட்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆமீனாக கூட இருக்கலாம், நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆமீனாக கூட இருக்கலாம். இன்ஷால்லா ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துலையும் கவலையிலையும் சிரமத்திலையும் இன்னும் வெளியே சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஜும்மா நாளில் நன்மை நீயத்து வச்சு இன்ஷாலா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா அதனுடைய நன்மையும் நமக்கு தான் கிடைக்கும். இன்ஷாலா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வாழ்க்கையில் பலனடையணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் முஹர்ரம் மாதத்தினுடைய அமல்கள்
பாடல்களை பதிவு போட்டுட்ருக்கோம். இன்ஷாலா பார்த்து பலன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வரும், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபிதாரின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.